அப்பா, இன்னைக்கு நம்ம வீட்டுல சாப்பிட்டது என்ன? என்னால ஒரே சலசலப்பா சவுண்டா இருந்துச்சு. இதுல இந்த குட்டி குழந்தை வேற எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்கு. கொஞ்சமாவது வீட்டுல நிம்மதியா இருக்க முடியுதா? நிம்மதியா ஒரு படம் பார்க்க முடியுதா? சலசல சலசல சலசலன்னு சவுண்டே இவங்க வந்ததுல இருந்து. இன்னைக்கு ஒரு நாள் வீட்டுல இந்த நண்டு குண்டு எதுவுமே இருக்காது. நிம்மதியா உட்காந்து டிவி பார்த்து நல்லா ரிலாக்ஸா தூங்க வேண்டியதான். இவங்க எப்போ ஊருக்கு வந்ததோ அன்னையில இருந்து தூக்கமே கட்டு போச்சு. இன்னைக்கு வீட்டுல எதுவுமே இருக்காது. நம்ம நினைச்ச மாதிரி ஜாலியா இன்னைக்கு நாளை ஓட்டிட வேண்டியதான். அரவிந்த், நல்லா வயிறு முட்டை ஆர்டர் பண்ணி சாப்பிடுற, சாப்பிட்ட அடுத்த கையோட ஒரு படம் பாக்குற, படம் முடிஞ்ச உடனே ஏசி போட்டு தூங்குற, இந்த நாளே சும்மா ஃபன் பண்ற. அரவிந்தே, இந்தடா அரவிந்தே, நிம்மதியா இருக்கலாம் பார்த்தா இப்ப இவங்க எதுக்கு கூப்பிடுறாங்கன்னு தெரியல. என்னமா இந்தடா, என்னடா கிளம்பாம ரூம்குள்ள உட்கார்ந்து உயாரமா படுத்து டிவி பாத்துட்டு இருக்க? கிளம்புடா. கிளம்பணுமா? நான் எங்க கிளம்புறது? நீ எங்க கிளம்புறதா? அப்படியே போட்டே வை. எல்லாரும் குலதெய்வம் கோயிலுக்கு அவசர அவசரமா கிளம்பிட்டு இருக்கோம். நீங்க வந்து உட்கார்ந்துட்டு நான் எங்க கிளம்புறதுன்னு கேக்குற? என்னமா அவங்க வந்து ரெண்டு நாள் பீமாறிட்ட அவங்களுக்கு என்னென்ன திரும்ப நாங்க மறந்துட்டியா? அதான் எல்லாமே முடிஞ்சிருச்சுல, அப்புறம் எதுக்கு உடஞ்சு போன விஷயத்த திரும்பி குழி தோண்டி நோண்டிக்கிட்டு இருக்க? என்னால வர முடியாது. இந்த அசிங்கம் உனக்கு பெருசா தெரியுது, அவங்க பண்ண அசிங்கம் எல்லாம் உனக்கு சின்னதா தெரியுதா? போய் வேலையை இருந்தா பாருமா, நான் வரல. என்ன இங்க பிரச்சனை? பாருங்கப்பா, குலதெய்வம் கோயிலுக்கு வாடானா நான் ஏன் வரணும் அப்படின்னு கேக்குறான். இதே நீ மட்டும் வராம வீட்டுல உட்காந்து என்ன பண்ண போற? ஒழுங்கு கிளம்பி வாடா. அதான் எனக்கு பதில் நீங்க போறீங்களா? அப்புறம் என்ன, வீட்டுக்கு ஒரு ஆம்பளை நாங்க, வீட்டுக்கு ஒரு ஆம்பளை நீங்களும் ஒரு ஆம்பளை தானே. எனக்கு பதில் நீங்க போயிட்டு வாங்க, நான் ஏன் வரணும்? பாருங்கப்பா, எவ்வளவு திமிரா பேசுறானே. சரி விடு, சின்ன பையன் அப்படிதான் பேசுவான். இப்ப பாருங்க, வர மாட்டேன்னு ஒத்த கால நிக்கிறான். அப்புறம் என் அண்ணன் என்ன நினைப்பான்? இப்ப என்ன, உனக்கு குலதெய்வம் கோயிலுக்கு வரணும் அவ்வளவுதானே? ஆமா. நீங்க என்ன சொன்னாலும் நான் வர போறது இல்ல. பாருங்க எவ்வளவு திமிரா பேசுறானே. நீ போய் அந்த பிளான் வந்துச்சா போய் பாருப்போ, நான் அவனை கூப்பிட்டு வரேன். நான் சொல்லி அவன் கேக்கல. நான் சொன்னா அவன் சட்டு குட்டுன்னு வருவான். நீ கிளம்பு போதுல. அவனை சொல்லிட்டு நீனும் கிளம்பாம ரெடியா இல்லாம இருக்க? எல்லாரும் ரெடி ஆயிட்டாங்க, நீ இன்னும் இந்த ஆளுக்கு ரெடியா போட்டுட்டு இருக்க. பிரஸ் பாத்துட்டு கிளம்ப போவோம். என்னமோ பண்ணுங்க, அவன் வந்தா சரிதான். என்னடா அரவிந்த், கிளம்பலையா? நான் தான் கிளம்ப மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல, 100 தடவை சொல்லுவாங்களா? தாத்தா நான் வரல, நீங்க போகணும்னா போயிட்டு வாங்க. ஓஹோ, ஆனா நீ வருவன்னு ஒருத்தவங்க ரொம்ப ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களே. நான் வர நீ வருவன்னு சொல்லிதான் அவங்களும் வர சொல்லு. என்ன வளர்ற உலகல பேராந்தி? பாவம், அந்த பிள்ளை நீ வரேன்னு சொல்லி வரேன்னு சொல்லிச்சு. இப்ப நீ வரலையா அப்படின்னு சொன்னா அந்த பிள்ளையும் வராம போயிடும். ஷே, குலதெய்வம் கோயில பாக்கலாம்னு ரொம்ப ஆவலா வர இருந்துச்சு. அவங்க அம்மா கை கால எல்லாம் வந்து பர்மிஷன் எல்லாம் வாங்கிச்சு. இப்ப அந்த பிள்ளைய எப்படி கூப்பிடுறது, எப்படி இந்த பையன் வரமாட்டான்னு சொல்றது, என்ன தெரியல. எந்த பிள்ளை? என்ன தாத்தா உலர்ற? தெளிவா சொல்றப்பா, அந்த பிள்ளை கோமதி. கோமதியா? அவன் கோமதியாரு? தெரியாத அப்புறம் அவன் லாபாலுக்கான்னு தத்துவான். ஏற்கனவே எனக்கும் அவளுக்கும் சண்டை போயிட்டு இருக்கு. சரிடா பேராண்டி, அவ கிளம்புறியா? கிளம்பி தொலைறேன். ஒன்னும் அந்த ஃபேமிலிக்காக வரல, என் கோமதிக்காக தான் வரேன். என்ன சரியா, நீ வந்தா மட்டும் போதும். ஆமா, எனக்கும் அந்த பொண்ணுக்கு நடுவில் ஒன்னு இருக்குன்றது உனக்கு எப்படி தெரியும்? அதான் நைட்டு நீ கொஞ்சம் சவுண்டு வெளியே பயங்கரமா கேட்குதே பேராண்டி, அதை வச்சுதான் கண்டுபிடிச்சேன். யோ, நீனா ஒரு தாத்தாவாயா? பேரம் பேசுறது இப்படி ராத்திரியில ஒட்டு கேட்கிற? பழகி போச்சு பேராண்டி. சரி சரி, கிளம்பு கிளம்பு. என்ன ஆளும் நிப்போ, நம்ம மாமா கூட அழகா போட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ்ல வைக்கலாம்னு பார்த்தேன். குறுக்க வந்த நந்தி மாதிரி இந்த பூமாரி எல்லாத்தையும் கெடுத்து விட்டா. மூணு பேர் கூட சேர்ந்து போட்டோ எடுத்துக்கலாமான்னு கேக்குறாரு. நம்ம அம்மா பைத்தியக்காரன். இந்த பூமாரி நம்ம மாமா ஏதோ மயக்கிட்டா. என் மாமா முன்னெல்லாம் இப்படி இல்லவே இல்லை, இப்பதான் ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்காரு. எதுக்குதான் இந்த பூமாரி பேச்சு கேக்குறாருன்னே தெரியல எனக்கு. ஒரே கடுப்பா வருது.
அவ மட்டும் மாமா லைஃப்ல வரலன்னா இனி யாரும் நானும் என் சஞ்சய் மாமாவும் விதவிதமா போட்டோ எடுத்து குலதெய்வம் கோயிலுக்கு அழகா புல்லட்ல போயிருப்போம். இவளால கட்டுப்பாடு. அடியே என்னடி வெளியே நிக்கிற? நான் எங்க நின்றுட்டு போறேன், உனக்கு என்ன போடி? அடியே ஏண்டி இவ்வளவு கோவமா இருக்க? என்னாச்சு? எல்லாம் அந்த பூ மாறினால தாண்டி ஒரே காடு பேத்துறா. நானும் மாமாவும் இன்னைக்கு ஒரே கலர்ல ட்ரெஸ் போடலான்னு பார்த்தோம். ஆனா கடைசியில அந்த பூ மாறி மாமாவை வேற சட்டையை மாத்த வச்சுட்டு அவங்க ரெண்டு பேரும் ஒரே கலர்ல ஷர்ட் போட்டிருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் நான் பார்க்கும்போது ஒன்னா செல்ஃபி வேற எடுத்துட்டு இருந்தாங்க. ரெண்டு பேரும் கிரீன் கலர்ல ட்ரெஸ் போட்டு அப்படியே வயிறு எரியுது எனக்கு. ஹே, இவ்வளவுதானா பிரச்சனை? விட்றி பாத்துக்கலாம். ஆமாண்டி, நீங்க சொல்லுவோம் உன் லைஃப்ல இந்த மாதிரி நடந்தா தெரியும். போடி. ஹே, விடு பாத்துக்கலாம். அவெல்லாம் ஒரு சப்ப ஆளு. உன் மாமா என்னைக்குமே உனக்குதான், அதை நீ முழுசா நம்பு சரியா? அவ இப்ப வந்தவ, இப்ப வந்தவ உன் மாமாவை கூட்டிட்டு போயிருவாளா? உனக்கு உன் மாமாவை சின்ன வயசுல இருந்து தெரியும். உன் மாமாக்கும் உன்ன சின்ன வயசுல இருந்து தெரியும். அப்பயிலே முளைச்ச காதல் இப்ப என்ன, இவ வந்தவன போயிருமா என்ன? ஏன் தேவையெல்லாம் புலம்பிட்டு இருக்க? விட்டு பாத்துக்கலாம். கடு பேத்துறாங்கடி. ஹால் கூல். நிம்மதியாரு, சும்மா கோயிலுக்கு கிளம்பும் போது டென்ஷன் ஆயிட்டு ஃப்ரீயா விடுறி. சரிடி. ஆமா, என்ன நீ இந்நேரத்துல வந்திருக்க? நான் தான் கோயிலுக்கு போறேன், நேத்தே சொன்னல, இப்ப வந்து நிக்கிற. இப்ப உங்ககிட்ட எல்லாம் எனக்கு பேசுறதுக்கு டைம் இல்லடி. நாங்க இன்னைக்கு சாயங்காலம் இல்லைன்னா நாளை காலை தான் வருவோம். அதனால நாளைக்கு சாயங்காலம் நான் உன வந்து பாக்குறேன். நீ வந்து எங்கேயும் பார்க்க வேணாம், நானும் உங்க கூட கோயிலுக்கு தான் வரேன். என்னது, கோயிலுக்கு வரியா? ஆமா, தாத்தா தான் என்னைய வர சொன்னாங்க, அதனால தான் வரேன். என்னது, தாத்தா வர சொன்னாரா? நம்பவே முடியலையே, எதுக்கு சம்மந்தமே நம்ம தாத்தா உன்னே வர சொன்னாரு? சரி ஓகே, என்னமோ நீ வந்தா ஜாலியா தான் இருக்கும். உங்க அம்மா எப்படி ஓகே சொன்னாங்க? தாத்தா தாண்டி வந்து பேசினாங்க, கோயிலுக்கு தானே அமுச்சு விடுங்கன்னு சொல்லி. என்ன எங்கேயோ இடிக்குது, தாத்தா என் சம்மந்தமே இல்லை இவ்வளவு வர சொன்னாரு. சரி விட, வந்துட்டு போறா. நீயும் வரல, வந்து பாரு அவங்க ரெண்டு பேரும் என்னென்ன பண்றாங்கன்னு பாரு, அப்பதான் உனக்கு தெரியும். கடுப்பா வருதுரி. அட விட்ரி, யாம இருக்க பயம் ஏன்? அதான் நான் இருக்கேன்ல. ஆமா, அப்படியே பொல்லாதது செஞ்சு கிழிச்சிருவ போடி. ஏய், உனக்கு இந்த கோமதியே கோமதியா தானே தெரியும். ஆனா இந்த கோமதி கலகக்கார கோமதின்றது உனக்கு தெரியாதுல்ல. என்னென்ன பண்றேன்றத மட்டும் வேடிக்கை பார். என்னடி பண்ண போற? சொல்றேன் சொல்றேன். அந்த பூ மாதிரி தானே உனக்கும் உன் மாமாக்கும் இடையில இருக்கா? ஓமாண்டி, அவளை நினைச்சாலே பத்திட்டு வருதுடி. அதுக்குதான் எங்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. என்னடி ஐடியா? இதெல்லாம் நடக்குமா? நடத்துவோம். ஹே, என்னடி இப்படிலாம் சொல்ற? எனக்கு பயமா இருக்குடி. ஏய், நான் என்ன உன தனியாவ செய்ய சொல்றேன், நானும் உன் கூட தானே இருக்க போறேன், அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஆனா இப்படிலாம் பண்ணா அதெல்லாம் ஒன்னும் ஆகாது. உனக்கு உன் மாமா வேணுமா? வேணாவா? வேணும். அந்த பூ மாதிரி கொத்திட்டு போயிட்டா உன் வாயிலே மிதிப்பேன். என் மாமா எனக்கு எனக்கு மட்டும்தான் புரிஞ்சுதா? தேவையில்லாம சும்மா கூட அப்படிலாம் சொல்லாத. இதெல்லாம் நல்லா வாய்ஸ் அவடால பேசு. நான் ஏதாவது ஐடியா கொடுத்தா மட்டும் இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் செய்யலாமான்னு பயந்துட்டேரு. இப்ப நான் சொன்னதை எக்ஸிக்யூட் பண்ணலாமா வேணாமா? கண்டிப்பா பண்ணும்டி, அவ ஓவரா பண்றா, அதனால இதை கண்டிப்பா செஞ்சே ஆகணும். அவ்வளவுதான், சிம்பிள் பண்ணிட்டா போச்சு. அப்புறம் பூ மாறிய உன் சஞ்சய் மாமா மறந்துருவாரு. அப்புறம் என்ன, உன் சஞ்சய் மாமாவை கை கோர்த்துக்கிட்டு நீ நம்ம ஊரெல்லாம் சுத்தி வரலாம். கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குடி. அப்புறம் என்ன, இந்த சந்தோஷத்தை கண்டிப்பா நிஜமாக்கிடுவோம். நிச்சயமாடி, நீ எதுவும் பயப்படாத, நான் இருக்கேன். என் ஃப்ரெண்டுக்கு ஒண்ணுனா நான் வந்து நிற்பேன். நேற்று வந்தவெல்லாம் அசால்ட்டா உன் லவரை தூக்கிட்டு போக முடியாது. என்னைக்குமே உன் சஞ்சய் மாமா உனக்கு தாண்டி. நீ உன் சஞ்சய் மாமாவை பற்றி எவ்வளோ திங்க் பண்ணியிருக்க, உன் சஞ்சய் மாமாவை பற்றி என்கிட்ட எப்படி பேசியிருக்க, உன் சஞ்சய் மாமா மேலே நீ எவ்வளோ பாசம் வச்சிருக்கன்னு எனக்கு தெரியும்டி. உன் சஞ்சய் மாமனை அந்த பூ மாறிக்கு விட்டு கொடுக்க, நீ விட்டு கொடுத்தாலும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன்டி. அதனால இந்த பிளானை செய்கிறோம், தட்டுறோம், தூக்குறோம். என்ன சரியா? ஆ சரிடி. சரிவா, உள்ளே போகலாம். இங்கே நின்று நின்று எனக்கு காலெல்லாம் வலிக்குது, ரொம்ப தாகமா வேற இருக்கு. உன் ஃப்ரெண்டுக்காக ஒரு ஜூஸ் போட்டு தெரியா? ஜூஸ் என்ன ஜூஸு, நீ கேட்டால் என்ன வேணால் நான் செய்வேண்டி, வாடி தங்கம். சரிவா போவோம்.